Hi everyone, may the peace and blessing of Almighty God be upon you all. Today we are meeting you with the next video. இதுவரைக்கும் நாங்க இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் வொகேபுலரிஸ் எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்றது பார்த்தோம். அதுல ஒரு மெத்தடாலஜியாக நாம காட்டினது விஜுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். காட்சிப்படுத்துதலை பொறுத்தவரையில் ஃபோர் ஸ்டெப்ஸ் சொன்னோம். அகெயின் வி ஆர் ரிப்பீட்டிங் இட். செலக்ட், விஜுவலைஸ், apply and repeat. So in the steps la sotkala kaatchipaduthi and vocabularies easyaga memorize pannalam ingra last two videos la pesirukom thodarndum nam andha vidayangal innum pesuvom inshallah. In the video la adhil irundhu konjam different aga nam pesirukrom. Adukku mudhal idhu varaikkum engala video subscribe panni view panna anaivarkkum thank pannikollrom. சேம் டைம் இங்கிலீஷில் நிறைய கஸ்டமர்னு சொல்கிற இலகுவான நிறைய விடயங்களை நாங்கள் டீச் பண்ணிருக்கோம். நீங்கள் இங்கிலீஷோட தொடர்பான நிறைய பேர் லேர்ன் பண்ணுறதுக்கு இலகுவாக இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணிக்கொடுங்க. கமிங் டு த பாயிண்ட், டுடே ஒரு டிஃப்ரெண்டான ஏரியாவில் கை வைக்கிறோம். அதாவது இங்கிலீஷ் வொகேபுலரிஸ் இலகுவாக நாங்கள் மெமரைஸ் பண்ணுறதுக்கான இன்னும் ஒரு மெத்தடாலஜி. ஃபர்ஸ்ட் விஜுவலைசேஷன் நாங்கள் பார்த்தோம். செகண்ட், ஒரு டிக்ஷனரியை எப்படி ரிஃபர் பண்ணுறது, ஹவு டு ஹேண்டில் அ டிக்ஷனரி, வாட் வி குட் லேர்ன் ஃப்ரம் அ டிக்ஷனரி. டிக்ஷனரியை எப்படி ரிஃபர் பண்ணுற, டிக்ஷனரியிலிருந்து நாங்கள் என்னென்ன விடயங்கள் கற்றுக்கொள்ளலாம்ங்கிற விடயம். அதிகமாக எங்கள் எல்லோருடையும் எல்லோருடைய வீடுலையும் ஒவ்வொரு டிக்ஷனரி இருக்கும். பட் நாங்கள் அதை மிகச்சரியாக டீல் பண்ணுறது இல்லை, சரியாக பார்க்கறது இல்லை. எங்களோட அதிகமான ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ரிஃபர் பண்ணுறோம். அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் டிக்ஷனரியில் மீனிங்கை பார்க்கறதுக்காக மட்டும், அதாவது அவங்களோட மதர் டங் தாய்மொழியில் எழுதப்பட்டிருக்கிற மீனிங்கை பார்க்கறதுக்காக மட்டும் டிக்ஷனரிஸை ரிஃபர் பண்ணுறாங்க. திஸ் இஸ் ராங். இது பிள்ளை டிக்ஷனரியில் நார்மலி நாங்கள் டிக்ஷனரியை ரெண்டு வகையாக படிப்போம். ஒன்று மொனோலிங்குவல் டிக்ஷனரி, தி அதர் ஒன் பைலிங்குவல் டிக்ஷனரி. மொனோலிங்குவல் டிக்ஷனரிங்கிறது ஒரு மொழியில் மட்டும் எழுதப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் மட்டும் இருக்கும், இங்கிலீஷ் டு இங்கிலீஷ். வேர்டும் இங்கிலீஷில் இருக்கும், கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். பைலிங்குவல்னா ரெண்டு மொழியிலையும் இருக்கும், இங்கிலீஷில் கொடுக்கப்பட்டிருக்கும், தமிழ் மீனிங் கொடுக்கப்பட்டிருக்கும் பைலிங்குவல். இதில் பைலிங்குவல் டிக்ஷனரிஸ் தான் நீங்கள் எல்லார்டையும் அதிகமாக இருக்கும். இந்த பைலிங்குவல் டிக்ஷனரிஸில் பெரும்பாலும் எப்பயும் இல்லை, சில டிக்ஷனரிஸ் தவிர்த்து பயோலிங்குவல் டிக்ஷனரிஸில் வந்து சில விடயங்கள் மட்டுமே இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. மொனோலிங்குவல் டிக்ஷனரிஸில் அதிகமான விடயங்கள் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. எனிவே, இதில் எதுவாக இருந்தாலும் ஒரு டிக்ஷனரியில் என்னென்ன விடயங்கள் நாங்கள் லேர்ன் பண்ணலாம், ஒரு டிக்ஷனரி எப்படி நாங்கள் ரிஃபர் பண்ணணும், நாங்கள் ரிஃபர் பண்ணுற மெதட் சரியாங்கிறது வைப்போம். அதிகமானப்போ நாங்கள் மீனிங்காக மட்டுமே டிக்ஷனரியை பார்க்குறோம். டிக்ஷனரி என்னதுன்னு கேட்டால் மீனிங்கை பார்க்கறதுக்குன்னு சொல்லிடுவோம். டிக்ஷனரி மீனிங்காக மட்டும் இல்லை, தேர் ஆர் சோ மெனி யூசேஜ் இன் தட். வி கேன் லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் அ டிக்ஷனரி, ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன், நாங்கள் மீனிங்கை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், அந்த வேர்டை நாங்கள் டிக்ஷனரியில் அல்பபெட்டிக் போர்டரில் போயிட்டு பார்க்குற டைம் ஃபர்ஸ்ட் நாங்கள் ரிப்போர் பண்ண வேண்டியது அதில் ஸ்பெல்லிங். இந்த வேர்டை ஸ்பெல்லிங், இந்த ஸ்பெல்லிங்னு சொல்லக்குள்ள சில டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ் வரும், வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் வேறு இருக்கும், நாங்கள் கொடுக்குற ப்ரொனன்சியேஷன் வேறு யாரும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சில கட்டங்களில் எஸ் லெட்டர் இருக்கும், பட் நாங்கள் அதில் கொடுக்குற ப்ரொனன்சியேஷன் ஜெட்டு குறியதாக இருக்கும். இன்னும் சில ஸ்பெல்லிங் இருக்கும், பட் அதை சைலண்ட் லெட்டர்ஸ் என்று சொல்லும், அதை நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் நாங்கள் அதில் ஸ்பெல்லிங்கை மிக தெளிவாக லேர்ன் பண்ணிக்கொள்ளணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்பெல்லிங். செகண்ட், அதில் வேர்ட் கிளாஸ், அந்த வேர்டு வேர்ட் கிளாஸ் அல்லது பார்ட் ஆஃப் ஸ்பீச். வேர்ட் கிளாஸ் சொல்லக்குள்ள என்ன வேர்ட் கிளாஸ், அது ஒரு நவுனாக இருக்கலாம், வேர்பாக இருக்கலாம், அட்ஜெக்டிவாக இருக்கலாம், அட்வெர்பாக இருக்கலாம், இன்னும் நிறைய வேர்ட் கிளாஸ், ஏதோ ஒரு வேர்ட் கிளாஸில் ஒன்றாக இருக்கலாம், அல்லது ஒரு சில வேர்ட்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வேர்ட் கிளாஸஸாக இருக்கும். இது என்ன வேர்ட் கிளாஸுக்குரியது, நவுனா, பெயர் சொல்லா, வினை சொல்லா, பேர் அடையா, வினை அடையா, முன்னடை சொற்களா, ப்ரொபோசிஷன்ஸ், இணைப்பு சொற்களா, கன்ஜங்ஷனாங்கிறது எல்லாமே நாங்கள் இதில் பார்த்துக்கிறோம். நவுன்னு சொல்லி பார்க்குற டைமில் பிரதான் எங்களுக்கு தெரியும், நவுன்னு சொல்லக்கலே நவுன்லையும் வி ஹாவ் சோ மெனி வெரைட்டிஸ் இன் தட், ரைட்? நார்மலி பிரதானமாக நாங்கள் சொல்கிற நான்கு பிரதானமான கேட்டகரிஸ், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அண்ட் ப்ராப்பர் நவுன்.
அதுல இன்னும் இருக்கு ரெகுலர் நான் இர்ரெகுலர் நவுன் கவுண்டபிள் அன்கவுண்டபிள் மாஸ் கன்க்ரீட் நவுன்ஸ் தேர் ஆர் சோ many நவுன்ஸ் இதுல எந்த நவுன் அரே ஃபர்ஸ்ட் அத ரிஃபர் பண்ணிக்கோங்க செகண்ட் வெர்ப் ஆ வெர்ப் ஆ ஃபைன் என்ன வகையான வெர்ப் இது வெர்ப் அட்டும் நாம தெரிஞ்சு கொள்றோம் என்ன வகையான வெர்ப் அது ஒரு இர்ரெகுலர் வெர்ப் ஆக இருக்கலாம் ரெகுலர் வெர்ப் ஆக இருக்கலாம் அதாவது நாம பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆக அந்த வெர்ப் மாத்திரட்டை ஈடி சேர்க்கிறோமா தென் அது இர்ரெகுலர் வெர்ப் இது சேர்க்காம வேற ஏதாவது மெத்தட் அதுக்கு அப்ளை பண்றோமா இர்ரெகுலர் இதுவும் அந்த டிக்ஷனரியில மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு இது ரெகுலர் வெர்பா இர்ரெகுலர் வெர்பாங்கிறது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு சப்போஸ் மென்ஷன் பண்ணப்படலன்னு சொன்னா நாங்க அடுத்து அதுல சொல்ல இருக்கிற ஒரு விஷயங்கள் எக்ஸாம்பிள் உண்டாகும் சோ அந்த எக்ஸாம்பிள்ல நாங்க அந்த எக்ஸாம்பிள் வச்சு மதிச்சு கொள்ளையிலும் இது ரெகுலராக இருக்கா இர்ரெகுலராக இருக்கா அதே மாதிரி அந்த வெர்பில் நாங்க இன்னொரு விஷயம் படிக்கிறதுக்கு இருக்கு இது ட்ரான்சிட்டிவ் வெர்பா இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பா ஒவ்வொரு வேர்பும் கொண்டிருக்கிற ஆப்ஜெக்ட் அடிப்படையில் செயற்படு பொருள் அடிப்படையில் பிரதானமாக நாங்கள் அதை நான்காக படிப்போம் ஒன்று ட்ரான்சிட்டிவ் வெர்ப் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் டை ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அண்ட் இன்டென்சிவ் வெர்ப்ஸ் இதில் ட்ரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் இம்பார்ட்டன்டான விஷயம் இது ட்ரான்சிட்டிவ் செயற்படு பொருள் உள்ள வினைச்சொல்லா இன்ட்ரான்சிட்டிவ் செயற்படு பொருள் இல்லாத வினைச்சொல்லாங்கிற விஷயத்தை நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம் தேர்ட் அட்ஜெக்டிவ் இது அட்ஜெக்டிவா நவுனா வெர்பா என்னங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி அட்வெர்ப் இது அட்வெர்பா சரி அட்வெர்ப் சொன்னா இதுல எல் ஒய் நாங்க சேர்க்கணுமா அல்லது எல் ஒய் இல்லாமயே அது அட்வெர்ப் ஆயிடுதா என்கிற விஷயத்தை நாங்க அதுல ரிப்ப பண்ணுவோம் சில அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு எல் ஒய் சேர்க்கிற டைம்ல அந்த அட்ஜெக்டிவோட மீனிங்ல இருந்து வேற மீனிங் அப்பித்துரும் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கட அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைகள் ஒரு விஷயம் தான் ஹார்ட்ன்ற ஒரு வேர்ட் ஹார்ட் கடினமான இது ஒரு அட்ஜெக்டிவ் அட்வெர்ப் என்னன்னு கேட்டவொடனே எல்லாத்துக்குமே எல் ஒய் நாங்க நார்மலா ஆட் பண்றோம்ங்கிறதால ஹார்ட்லி என்று சொல்லிடுவோம் பட் இங்க ஹார்ட்லி வந்து அந்த கடினமான மீனிங் இல்லை வெரி ரயாலி என்கிற மீனிங் தான் வரும் மிக அரிதானே ஸோ வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் மீனிங் வென் வி சேஞ்ச் அ வேர்டு ஃப்ரம் அட்ஜெக்டிவ் இன் டு அட்வெர்ப் அடிங் எல்ஒய் ஸோ அதையும் நாங்கள் அதில் ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம் ஓகே அடுத்த விஷயம் நாங்கள் அந்த டிக்ஷனரியில் லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொரு வேர்டுக்கும் நல்ல டிக்ஷனரிஸில் எக்ஸாம்பிள் போட்டிருப்போம் அந்த எக்ஸாம்பிளை கட்டாயம் நாங்கள் பார்க்கணும் அந்த எக்ஸாம்பிளை நாங்கள் ரிஃபர் பண்ணுற டைம் அந்த எக்ஸாம்பிளையும் சேர்த்து நாங்க மெமரைஸ் பண்றோம் எங்களை அறியாமே எங்களோட பிரெயின் அதை உள்வாங்கிக் கொள்ளும் சோ அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கும் வரைக்கும் அந்த சொல்லுக்கான மீனிங் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கட்டாயம் நாங்க அதுல எக்ஸாம்பிள்ஸ் ரெஃபர் பண்ணணும் டிக்ஷனரியில இருக்கு அடுத்து நாங்க லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் சினனிம்ஸ் அதாவது ஒத்துக்கிறது டிக்ஷனரியில ஒரு வேர்டு போடுற டைம் நிச்சயமாக அதுல சினனிம்ஸ் போட்டிருப்பாங்க பக்கத்துல சினனிம்ஸ் ஒத்துக்கிறது போட்டிருப்பாங்க என்னென்ன ஒத்துக்கிறது இருக்கோ எல்லாத்தையுமே பார்ப்போம் எல்லாத்தையுமே மைண்டுக்கு எடுத்துக்கொள்ளும் ஒன்றையும் விடலாம் ரைட் அதுல ஒரு ஃபைவ் சினனிம்ஸ் போட்டிருப்பாங்க அது குறைஞ்சது மூணு சினனிம்ஸ் கூட எங்களோட ஒட்டி கொள்ளும் சினனிம்ஸ் அடுத்தது அதே மாதிரி ஆன்டனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் எதிர்க்கிறது அந்த சொல்ற ஆன்டனிம்ஸும் அந்த டிக்ஷனரியில போட்டிருப்பாங்க ஸோ அதுவும் கட்டாயம் நாங்க தெரிஞ்சு கொள்ளணும் அதே மாதிரி டிக்ஷனரியில தெரிஞ்சு கொள்ற இன்னும் ஒரு பிரதானமான விஷயம் ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு எங்களோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம் சரியான உச்சரிப்பு வாரதில்லை இங்கிலீஷ் நிறைய பிள்ளையாக உச்சரிக்கிறோம் சில கட்டங்களில் வித்தியாசமாக உச்சரிக்க வேண்டி வரும் பட் நாங்கள் பிள்ளையாக உச்சரிக்கிறோம் நிறைய வித்தியாசம் அதில் நாங்கள் பார்க்குறோம் ப்ரொனன்சியேஷனை பொறுத்தவரையில் கட்டாயம் ரெண்டு வகையான ப்ரொனன்சியேஷன் டிக்ஷனரியில் இருக்கும் ஒன்று ஆடியோ இன்னொன்று ஸ்கிரிப்ட் நீங்கள் டிவைஸ் யூஸ் பண்ணுற டைம் அதில் ஆடியோ ப்ரொனன்சியேஷனை கேட்கலாம் டிவைஸ் யூஸ் பண்ணுற டைம் ஆடியோ ப்ரொனன்சியேஷனை கேட்கலாம் அதே மாதிரி நீங்கள் புக்காக டிக்ஷனரி யூஸ் பண்ணுற டைம் அதில் ஸ்கிரிப்ட் இருக்கும் இஸ் இட் ஃபனட்டிக் ஸ்கிரிப்ட் ஐபிஏ இன்டர்நேஷனல் ஃபனட்டிக் அசோசியேஷனால் டிசைன் பண்ணப்பட்ட அந்த 44 சவுண்ட்ஸுக்குமான அந்த ஸ்கிரிப்ட் இருக்கும் அந்த ஸ்கிரிப்டை எங்களுக்கு ரீட் பண்ண இயலுமாக இருந்தால் அந்த வேர்டரை சரியான உச்சரிப்பனாக கற்றுக்கொள்கிறோம் இதுவும் டிக்ஷனரியில் கற்றுக்கொள்கிறோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் இடியம்ஸ் இடியம்ஸ் இன் தமிழ் வீஸ் தட் மரபு தொடர் எங்களுக்கு தமிழில் மரபு தொடர்ன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் இடியம்ஸ்ன்னு சொல்கிறோம் அந்த வேர்டோட சம்மந்தப்பட்ட இடியம்ஸ் என்ன இருக்குங்கிற விஷயங்களும் டிக்ஷனரியில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு அதையும் லேர்ன் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ஒன் கலோகேஷன் கலோகேஷன் கலோகேஷன்டா எந்தெந்த வேர்ட்ஸோட எந்தெந்த வேர்ட்ஸ் சேர்ந்து எந்த கட்டத்தில் வரணுங்கிற இங்கிலீஷில் எக்ஸாக்டான யூசேஜ் சொல்கிற ஒரு மேல அதுவும் சொல்லப்பட்டிருக்கு டிக்ஷனரியில் இவ்வளவு விடயங்களும் இருக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க ஸோ நாங்கள் டிக்ஷனில் ஒரு வேர்டை நாங்கள் டிக்ஷனில் தேர்ற டைமில் வெறுமனே அதில் மீனிங்கை மட்டும் தேர்றது பிள்ளையாது நிறைய விடயங்கள் நாங்கள் கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை இருக்கிறோம் ஒவ்வொரு வேர்டுக்காகவும் நீங்கள் டிக்ஷனரியை தூக்குறட்டே நிறைய விடயங்கள் கற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்குதுங்கிறத மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க இது எல்லாத்தையுமே ரிஃபர் பண்ணுங்க ஒரு சொல்லுக்கான
இவ்வளவு விடயத்தையும் நாங்க தேடி முடிக்கிற டைம் பெரியோர் பகுதி இங்கிலீஷ்ல படிச்சவங்க ஒரு திருப்தி உள்ளது. சோ இந்த திருப்தி தி சட்டிஸ்ஃபேக்ஷன் கேன் கிவ் யூ சம்திங் பெட்டர் ரைட் எ பெட்டர் ஃபீலிங் இன்சைட் யுவர் மைண்ட். ஏழுமான அளவுக்கு இப்படியான மெதட்ல டிக்ஷனரி ரிஃபர் பண்ற அந்த மெதடாலஜியை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. கூடுதலான விடயங்கள் குறுகிய நேரத்துக்குள்ள நாம் படிச்சுக்கொண்ட மாதிரி இருக்கும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. நாம இன்றைக்கு இந்த டிக்ஷனரி ரிஃபர் பண்ற எப்படிங்கிற விடயம் சம்பந்தமா பார்த்தோம். நிச்சயமாக இது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறோம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விடயங்கள் நம்ம லேர்ன் பண்ண இருக்கிறோம். பல மெதடாலஜிஸ், வொகேபுலரிஸ், கிராமர், ப்ரொனன்சியேஷன், ஸ்பீக்கிங், நிறைய விடயங்கள் சில மெதடாலஜிஸ் நாம பேசிருக்கிறோம். இவ்வளவு வீடியோஸும் உங்களுக்கு சேர்றதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரே வேலை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ற டைம் பக்கத்தில் இருக்க பெல்லை ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க. லெட்ஸ் மீட்.